ஒரு திறமையான இசையமைப்பாளரை எடுத்துக்கொண்டால் அவருக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான கதைக்களங்கள் என்பது ரசிகர்களுக்கு மட்டுமன்றி அந்த இசையமைப்பாளருக்கும் கூட பல உயரங்களை எடுத்துச் செல்லும். அப்படியாக இசைப்பியல் ஏ ஆர் ரஹ்மானை பொறுத்தவரையிலே அவருடைய தொடக்கமே ரோஜா திரைப்படத்தின் வழியாக அற்புதமான ஒரு துறவுகோலாக அமைந்திருக்கின்றது. தேசிய ரீதியிலே அவருக்கு பெரும் புகழை கொடுத்ததோடு விருது என்ற அங்கீகாரத்தையும் வழங்குகின்றது. ஏவிஎன் நிறுவனத்தினுடைய பொன்விழா ஆண்டிலே மலர்கின்றது மின்சார கனவு. ஒரு இளமை துள்ளாட்ட பின்னணியிலே அமைந்த அந்த திரைப்படம் ஏ ஆர் ரஹ்மானுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு. அப்படியே போனால் தேசிய நீரோட்டத்திலே அமைகின்ற லகான், ஹிந்தி திரைப்படம் என்ற ரீதியிலே ஏ ஆர் ரஹ்மானுக்கு முதல் தேசிய விருது. இந்திய அளவிலே பரவலாக எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு கதைக்களத்திலே அமைந்த லகான் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்றது. அப்படியே போனால் உறவு சிக்கல்களை மையப்படுத்திய கன்னத்தில் முத்தமிட்டால் ஆற்றுப்படியடை ஏ ஆர் ரஹ்மானுக்கு இன்னும் ஒரு கதைக்களம். இப்படியாக 5 திரைப்படங்கள் ஏ ஆர் ரஹ்மானுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை பெற்றுக் கொடுக்கின்றன. அப்படியே போனால் 2 பின்னணி இசைக்கான விருதுகள். இவற்றிலே மம் மீண்டும் ஒரு ஹிந்தி திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானுக்கு தேசிய விருதை கொடுக்கின்றது. இந்த திரைப்படம் ஒரு மர்மம் கலந்த பின்னணியை கொண்ட கதை. இப்பொழுது 7வது தடவையாக அவருக்கு கிடைத்திருக்கின்ற பொன்னியின் செல்வன் வரலாற்று பின்னணியை மையப்படுத்திய படம். இப்படியாக 7 கதைக்களங்கள், 7 பின்னணிகள், 7 பரிமாணங்கள் என்று ஏ ஆர் ரஹ்மானுக்கு தேசிய விருதுகளை அள்ளி கொடுத்திருக்கின்றது. இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மானுக்கு எமது வாழ்த்துக்கள்.